கிராம மிஷனரி இயக்கத்தின் சார்பாக உங்களை அன்போடு வாழ்த்துகிறோம். எமது மோட்சப் பயணம் என்கிற தின தியான இதழின் இன்றைய தியானத்தின் தலைப்பு குறைவிலும் நிறைவாய் சாதித்தவர். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதென்று அறிந்திருக்கிறோம். ரோமர் 8:28. ஃபேனி கிராஸ்பி தன் ஜீவகாலம் முழுவதும் பார்வையற்றவர். ஏராளமான ஆங்கில கிறிஸ்தவ பாமாலை பாடல்களை எழுதி கிறிஸ்தவ சரித்திரத்தை தலைநிமிர செய்தவர். 1820 பிறந்த ஃபேனியின் 2வது மாதத்தில் ஒரு வகை காய்ச்சலினால் கண்ணில் பிரச்சனை ஏற்பட்டது. டாக்டரின் தவறான சிகிச்சையால் அவர் கண் பார்வை முழுவதும் பறிபோனது. தன் 1 வயதிற்குள் தகப்பனையும் இழந்த ஃபேனி தாயுடன் பாட்டியின் பராமரிப்பில் வளர்ந்து வந்தார். ஃபேனியின் பாட்டி முழங்காலில் நின்று தன் பேத்தியை கையிலேந்தி ஜெபிப்பார். 4 சுவிசேஷங்களையும் வேதாகமத்தின் சிறப்பான கதைகளையும் அச்சிறு பெண்ணின் மனதிலே சில ஆண்டுகளுக்குள் விதைத்தார். ஃபேனி தன் 8வது வயதிலேயே, என்னால் பார்க்க முடியாவிட்டாலும் நான் எவ்வளவு சந்தோஷமானவள், இரட்சகர் இயேசு என்னுடன் என்று சுய பரிதாபத்தை மறுக்கும் துணியாக தன் முதல் பாடலை எழுதினார். தன் 14வது வயதில் நியூயார்க் நகரிலுள்ள பார்வையற்றோர் பள்ளியில் படிப்பை தொடங்கினார். 8 வருடம் மாணவியாகவும் பள்ளியில் 11 வருடம் ஆசிரியையாகவும் இருந்தார். 8000 ஆங்கில பாமாலைகள் எழுதி தேவனை மகிமைப்படுத்தினார். ஒருமுறை அவரை பரிதாபத்துடன் பார்த்த மந்திரி, தேவன் உனக்கு பல தாளந்துகளை கொடுத்தும் பார்வையில்லாமல் இருப்பது வேதனைக்குரியதே என்றார். இதை கேட்ட ஃபேனி உடனடியாக, நான் மீண்டும் பிறக்க நேர்ந்து தேவன் என்னிடம் ஒரே ஒரு விண்ணப்பம் கேள் என்றால், நான் பார்வையற்றவளாகவே பிறக்க விரும்புகிறேன் என கேட்பேன் என்றார். பதிலை கேட்டு ஆச்சரியப்பட்டு ஏன் என்றவரிடம், நான் பரலோகம் சென்றதும் முதலாவதாக என் பார்வையை குளிர வைக்கும் என் அன்பு இரட்சகரை காண வேண்டும் என பதிலளித்து தன் தாழ்வு மனப்பான்மையை தவிடு பொடியாக்கினார். தனக்கு சிறு வயதிலேயே நேர்ந்த சோகங்களை எண்ணாமல் முறுமுறுக்காமல் தேவ நோக்கம் நிறைவேற தேவன் அனுமதித்தது என ஆழமாய் விசுவாசித்து நன்றியுடன் தன் வாழ்நாளை தேவனுக்கென அர்ப்பணித்து வாழ்ந்து தேவ பணி செய்து வந்தார். உலகத்தின் பார்வையில் குறைவுள்ளவளாய் தோன்றிய ஃபேனியின் உள்ளத்தில் கிறிஸ்துவுக்காய் சாதிக்கும் வைராக்கியம் பற்றி எரிந்து கொண்டே இருந்தது. எனவேதான் தேவ அன்பை தன் பாடல்கள் மூலம் கிறிஸ்தவ உலகிற்கு முழங்கியுள்ளார். எனக்கன்பானவர்களே, குறைவுகளை நினைத்து துவண்டு போவதோ முறுமுறுப்பதோ நல்லதல்ல. நம் எல்லா குறைவின் மத்தியிலும் கிறிஸ்துவுக்காக மட்டுமே வாழ ஊழியம் செய்ய தீர்மானிப்போம். வருகின்ற நாட்களிலே தேவன் உங்களை பயன்படுத்தி ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாளுக்கான ஜெபக்குறிப்பு: இந்த வைரஸினால் தேசங்களுக்கு இடையே காணப்படுகிற வாக்குவாதங்கள் நீங்கி சமாதானம் நிலவ நாம் ஜெபிக்கலாம்.